இதுக்கு மேலே என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரஜிதா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தினேஷா அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு இப்போ ஏற்படவும் செஞ்சுருக்கு. பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் ரஜிதா கலந்துக்கிட்டாங்க. நிறைய இடங்களில் அவங்க தினேஷ் பற்றி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவங்க தினேஷோட நடந்த பிரச்சனைகளோ, அவங்களோட திருமண வாழ்க்கை பற்றியோ, இல்லை டிவோர்ஸ் பற்றியோ, ஸ்பிளிட்டு பற்றியோ எதுவுமே அவங்க வாய் திறந்ததில்லை. அவங்க பேசினவங்க பர்சனல் விஷயம் அப்படின்னா அவங்க அம்மாவை பற்றி மட்டுமே தான். ஸோ BB6 நடந்துட்டு இருக்கும்போது தினேஷ் வெளியே ரஜிதாக்கு சம்மந்தப்பட்டு நிறைய ஆதரவான இன்டர்வியூஸை தேடி தேடி எல்லா யூடியூப் சேனலுக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தார். தினேஷ் போட்ட போஸ்ட் எல்லாம் பார்த்து அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாகவும் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருந்துச்சு. அதுக்கான ப்ராசஸும் நடந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து மாறிடுச்சு. அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரஜிதா அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. ரஜிதா நான் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தினேஷ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டதாகவும் நிறைய செய்திகள் அப்போ வந்து வைரலாச்சு. இப்போ BB7ல தினேஷ் கலந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய இடங்களில் கிடைக்கிற தருணங்களில் எல்லாத்தையுமே ரஜிதாவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ரஜிதாவை பற்றின விஷயங்களை பேர் சொல்லாமல் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ரீசெண்டாக கூட ரவீனா கிட்ட BB6ல இருக்கும்போது ரஜிதா கிட்ட ஜென்ரல் நாலேஜ் கொஷினா பால்கோவா எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ரஜிதா முகம் மாத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னதா சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரவீனாவோட பதில் என்ன அப்படின்னா, ஒரு பால்கோவாவே இந்த வாட்டி பால்கோவா உள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிடைச்ச இடங்கள்ல என்னோட லைஃப், பர்சனல் லைஃப் வந்து மாறும் இந்த BB7னால அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு தினேஷ். இதுக்கெல்லாம் மத்தியில இப்போ ரஜிதாவோட போஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை பிரேக் பண்ண நிறைய ட்ரை பண்ணாங்க, ஆனால் என்னோட கைண்ட்னஸ் எப்பவுமே மாற்ற முடியாது, என்னை மேனிபுலேட் பண்ணவும் யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு அன்பே சிவம் சொல்லி அவங்க ஹோம்ஸில் ஒர்க் பண்ணுது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் இது உங்கள் வாழ்க்கை, அதை எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உங்களை பார்க்குற மக்களோட பார்வையை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்களில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை ஷேர் பண்ணி ஐ எம் நாட் ஓகே பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ எம் சோ டன் அப்படின்ற ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருங்க அப்படின்ற ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் தேர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக அவங்க தினமும் ஒரு ஒரு போஸ்ட் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தினேஷ் வந்து அரக்கனாக இருப்பானோ, தினேஷ் இதை பண்ணியிருப்பானோ, அதனால தான் ரஜிதா அப்படி பண்ணியிருப்பாளோன்னு ஒரு தரப்பு பேச, இன்னொரு தரப்பு வந்து ரஜிதாவை தப்பாகவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி நல்ல மனுஷன் தினேஷை ஏன் வந்து ரஜிதா வேணாம்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க.